நம்ம எல்லாருக்குமே வந்து வி ஆர் ஆல் க்ரோன் அப் ஃப்ரம் ஒரு குட்டி வயசுல இருந்து ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கும், இல்லைன்னா இப்போ நமக்கே வந்து அது வச்சு தான் நம்மளோட பர்சனாலிட்டியே ஃபார்ம் ஆயிருக்கும். நம்மளால இன்னொரு ஆள்கிட்ட பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கும்போது வி நீட் அன் அதர் சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப். அந்த மாதிரி தான் வந்து நான் இந்த இனிஷியேட்டிவை பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பீன் அ இயர் சின்ஸ் தட் திஸ் இஸ் ஹேப்பன் அண்ட் யூ ஹேவ் டு ஃபர்கிவ் மீ, ஏன்னா எனக்கு இது தெரிய வந்துச்சு ஐ திங்க் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி தான். ஐ திங்க் காலேஜ் முடிச்ச அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டேபு இருந்துச்சு மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு, இல்லைன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம் இல்லைனா கவுன்சிலர் கிட்ட போகிறோம்னா ஐயோ ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு ஒரு டேபு இருந்ததுலேருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பர் 181 கால் பண்ணி இமீடியட்டாக வந்து அவங்களால இன்னொருத்தவங்க கூட பகிர்ந்துக்க முடியுது அவங்களோட கவலைகள், இல்லைன்னா ஒரு யோசனையாக கூட இருக்கட்டுமே. சில ஒருத்தவங்க என்கிட்ட பேசுனாங்க, எப்பவுமே குடும்பத்தை சேர்ந்துரு சேர்ந்துருன்னு சொல்கிறீங்களே எதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னை கேட்டாங்க. நம்ம அவங்க பிள்ளைகளுடைய லைஃப்பை பார்க்கணும். ஒரு தகப்பன் வந்து பிள்ளை ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போனால் பக்கத்து பிள்ளைக்கு கவலையாக இருக்கும், எங்கப்பா வரலையே எங்கப்பா வரலையேன்னு பயங்கர கவலை. வீட்டில் போய் கேட்பான், ஏமா அப்பா வரல, அப்பா நாளைக்கு வந்தால் தான் ஸ்கூல் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசு பாதிக்கும். 181 மட்டும் ஒரு நாளைக்கு 500 அழைப்புகள், பெண்களிடமிருந்து அழைப்புகள் வருகிறது. வெறுமனே புகார் அழைப்புகள் மட்டுமல்ல, கவுன்சிலிங் அந்த ஃபோன்லே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, சட்ட உதவி கேட்குறாங்க, சும்மா பண்ணுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நக்கல் அடிச்சுட்டு வைக்கிற ஒரு அந்த மாதிரி ஃபோன்களும் வரும். எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 500 ஃபோன் கால்ஸ் 181 மட்டும் வருகிறது. ஒரு அவங்க ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பட் மோர் ஆஃப் சம்வன் ஹூ இஸ் ஃப்ரம் த சொசைட்டி ஹூ இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் சச் இனிஷியேட்டிவ்ஸ். ஏன்னா நான் ஐ திங்க் காலேஜ் முடிச்ச அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டேபு இருந்துச்சு மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு, இல்லைன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம் இல்லைன்னா கவுன்சிலர் கிட்ட போகிறோம்னா ஐயோ ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு ஒரு டேபு இருந்ததுலேருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பர் 181 கால் பண்ணி இமீடியட்டாக வந்து அவங்களால இன்னொருத்தவங்க கூட பகிர்ந்துக்க முடியுது அவங்களோட கவலைகள், இல்லைனா ஒரு யோசனையாக கூட இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒரு ஃபோன் எடுத்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அளவுக்கு வந்தது, இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இது ஒரு அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை, ஏன்னா இப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து வி ஆர் ஆல் க்ரோன் அப் ஃப்ரம் ஒரு குட்டி வயசுலேருந்து ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கும், இல்லைன்னா இப்போ நமக்கே வந்து அது வச்சு தான் நம்மளோட பர்சனாலிட்டியே ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நம்ம இன்னொரு ஆளை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு கூட நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம்ல. ஸோ எதர் வி ஆர் த ஒன்ஸ் ஹூ கிரியேட் ஹார்ம் ஆர் வி ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ஹார்ம்ட். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் அது வந்து நம்மளோட க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும்போது நம்மளால இன்னொரு ஆள்கிட்ட பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்கும்போது வி நீட் அன் அதர் சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப். அந்த மாதிரி தான் வந்து நான் இந்த இனிஷியேட்டிவை பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பீன் அ இயர் சின்ஸ் தட் திஸ் இஸ் ஹேப்பன் அண்ட் யூல் ஹேவ் டு ஃபர்கிவ் மீ, ஏன்னா எனக்கு இது தெரிய வந்துச்சு ஐ திங்க் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி தான். அண்ட் ஐ ஏர்ஜ் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஐ வில் டெல் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ் தட் வி நீட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் மோர், ஏன்னா இது வந்து இன்னும் நிறையா பேரை போய் ரீச் பண்ணும், ஏன்னா நிறையா பேருக்கு இது வந்து தேவை இப்போ. அண்ட் ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க் ஆல் த கவுன்சிலர்ஸ் ஹூ பீன் தேர், ஏன்னா கண்டினியூஸாக மேம் சொன்ன மாதிரி ஒரு 500 கால் சாரி 500 கால் பக்கம் வரும் இல்லை பர் டே, அவ்வளோ கால் வருது. ஒரு விளையாட்டு காலாக இருந்தால் கூட அதை எடுத்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணுமா, இல்லை யாராவது விளையாட்டுக்காக வந்து சீரியஸ்னஸை மறைச்சி வைக்கிறாங்களா, இவ்வளோ பார்த்து பண்ணும்போது அந்த கவுன்சிலர்ஸ்க்கும் வந்து ஒரு எக்ஸாஷன் கம்பேஷன் ஃபேட்டிக் அவ்வளோ விஷயம் நடக்கும்ல, அவங்களாலையும் அவ்வளோ தாங்கிக்க முடியுமா என்னென்னு தேல் ஹாவ் டு லுக் அவுட் ஃபார் தேர் ஓன் ஹெல்த். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் தட் நம்ம சொசைட்டிக்காக ஃபார் த விமன். அண்ட் இங்கே நான் ஒரு இந்த கிளிப் நீங்கள் இப்போ காட்டினீங்கல்ல, அதில் எப்படி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கூட பீட் மென் ஆர் விமன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கு இப்போ கூட அங்கே வரைக்கும் போய் ஒரு எஜுகேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம நம்மளே மோல்டு பண்ணிக்க முடியும் இந்த சொசைட்டியில் இந்த டே அண்ட் ஏஜ்லங்கிறது வந்து காட்டும் போது இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஐ எம் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே அகேன் 1 இயர் ஆனிவர்சரின்னு சொன்னாங்க, மே திஸ் க்ரோ, இன்னும் நிறையா லைஃப்ஸை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு சீ தியர் ஜேர்னிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. தேங்க்யூ தேங்க்யூ. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்று 20 நாளில் எங்களுக்கு கொடுத்த உத்தரவே அதுதான், நம்முடைய தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகமாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகமாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு என்ன என்னெல்லாம் செய்யலாம் என்ன பண்ணலாம், உங்களுடைய துறையினால் செயல்படுத்தப்படும் சட்டங்கள் என்ன, அந்த சட்டங்களில் என்ன தொய்வு இருக்கிறது என்றெல்லாம் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு நாங்களும் துறையை போட்டு அதுபோல் அவர் காவல்துறையில் உள்ள அதிகாரிகளை எல்லாம் எந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய வழக்குகளை தீவிரப்படுத்த வேண்டும், விரைந்து முடிக்க வேண்டும், சீக்கிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் என்ற முறையில் இன்றைக்கு வந்து வேகமாக கடந்த 1.5 வருஷமாக உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படுகிறது.
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது வேகமாக பண்ணப்படுகிறது. பழைய காலங்களில் நடந்த கூட்டத்து கூட இன்னைக்கு மனு கொடுக்குற நிலைமை, கோரிக்கையாக புகாராக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி உள்ளோம். ஆகவே அவர்கள் கொடுக்குற அந்த புகார்களுக்கு உடனடியாக காவல்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அதில் காவல்துறையுடைய பங்கு மிக முக்கியமாக கூறலாம். ஏனென்றால் நம்முடைய அந்த பெண்கள் வந்து அந்த பெண் காவலர்கள்ட்ட தான் எளிதாக பேச முடிகிறது. அதுபோல் நம்மளுடைய ஆல்புமென் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அந்த புகார்களும் சரி, பெண்களுடைய நலன் கருதி அவர்கள்ட்ட இவங்க சொன்னாங்கல்ல லிசனிங் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த கவுன்சிலர், அதுதான் முக்கியம். அவங்களோட குறைபாடை நம்ம கேட்டாலே பாதி அவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டினதும் ஓகே ஆயிடுவாங்க. அப்புறம் கூட நீங்கள் எம்மா மாப்பிள்ளையை பிடிச்சி உள்ளே வச்சுருமா கேட்டால் வேண்டாம் நாளைக்கு வரேன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசில் உள்ள ஆதங்கம் அந்த ஒரு கவலைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் கவுன்சிலருடைய பகுதி என்பது. நம்ம அவங்களுடைய நல்ல அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டாங்கன்னா அதில் தீர்வும் நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும். யார் எந்த சைடு மிஸ்டேக் இருக்குது, இவங்க சைடு தானா இல்லை ஹஸ்பண்ட் சைடா இல்லை மாமியாரா என்னன்றதை நம்ம இந்த கதையை கேட்கும்போதே வந்து அவங்களுடைய அனுபவத்திலே கவுன்சிலிங் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால் இந்த சென்டர் வந்து முதலமைச்சருடைய எண்ணத்திற்கேற்ப இந்த சென்டர் செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய நிர்பயா ஃபண்டிலேருந்து தொடங்கப்பட்டதுனால அதே ஒரு பேர் இது தாங்கி செயல்படுகிறது. நிர்பயா ஸ்பெஷலைஸ்டு கவுன்சிலிங் சென்டர் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் என்ற ஒரு பேரை தாங்கி செயல்படுகிறது. அவங்க வந்து நல்ல முறையில் செயல்பட்டது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வசதியாக இன்னும் வசதியான ஒரு இடம் கொடுத்துருக்குறோம். எப்போவுமே வந்து கொஞ்சம் ஒரு தனியாக உட்கார்ந்து கவுன்சிலரும் பாதிக்கப்பட்டவர்களும் பேசும்போது மிகவும் எளிதாக அதில் தீர்வு காண முடியும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இங்கே ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ரிசப்ஷன் இருக்கிறது, தனியாக அவங்க ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஆகவே எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, மட்டுமல்லாமல் 181 பெண்கள் உதவி எண்களும் சமூக நலத்துறையிலேருந்து இப்பொழுது கூடுதலாக ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டு நல்ல முறையில் தமிழகம் எங்கும் செயல்பட்டு வருகிறது அந்த உதவி எண்ணும். ஆகவே சென்னைக்கு மட்டுமுள்ள இந்த சென்டர் வந்து இத்தனை எண்கள் இருந்தாலும் 181 உள்ள நம்பர் கூட காவல்துறை சம்மந்தப்பட்ட இல்லை கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அவருடைய கோரிக்கை புகாராக இருந்தால் இந்த சென்டருக்கு தான் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆகவே எல்லாம் சென்னையில் உள்ள கிரேட்டர் சென்னையில் உள்ள எல்லா பெண்கள் சம்மந்தப்பட்ட புகார்களுமே ஒருங்கிணைக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நேரடியாக காவல்துறை செயல்படுத்துறதுனால அந்த காவல்துறையுடைய உதவியும் எளிதாக பெண்களுக்கு கிடைத்து விடுகிறது. இதில் வந்து சட்ட உதவி வழங்கப்படுகிறது, நமக்கு கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்துதல் வழங்கப்படுகிறது, காவல்துறையுடைய உதவியும் நமக்கு கிடைக்கிறது என்ற முறையிலே பெண்களுடைய நலன் மற்றும் பாதுகாப்புக்காக இந்த சென்டர் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பெண்களுக்காக உதவி ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடமும் ரவுண்ட் நம்ம சென்னையில் மிகவும் எளிதாக ஒரு ஃபோன் வந்தாலே உடனடியே அந்த வண்டி வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுது. வேகமாக போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது, அவங்களுக்கு உள்ள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுப்பது மிக எளிதாக இந்த காவல்துறை சென்னை காவல்துறை நல்ல முறையில் செயல்பட்டு வருது. அதுபோல் எல்லா இடமும் சிசிடிவி கேமரா வச்சுருக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலம் அந்த பஸ்கள்லேயும் கேமரா வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நம்முடைய தமிழக அரசு, ஒன்றிய அரசு மற்றும் தமிழக அரசினுடைய பங்காக இந்த நிர்பயா நிதி தமிழக அரசின் சார்பில் எல்லா ஒரு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அவளுடைய நலனுக்காக இந்த நிதி நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒரு திட்டம்தான் இந்த ஒரு சென்டர். ஆகவே இங்கே நம்ம தைரியமாக அனுபவஸ்தர்லாம் வந்து பேசுனாங்க, நான் இன்னைக்கு என்னுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆகவே அதை கேட்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன நோக்கத்துக்காக மையம் தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இது மையம் கொண்டு வருகிறது. பெண்களுக்கு ஒரு ஏன்னா நம்ம எளிதாக நினச்சிருவோம், சில ஒருத்தங்க என்கிட்ட பேசுனாங்க எப்போவுமே குடும்பத்தை சேர்ந்துருன்னு சொல்கிறீங்களே எதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்லன்னு என்னை கேட்டாங்க. நம்ம அவங்க பிள்ளைகளுடைய லைஃப்பை பார்க்கணும். ஒரு தகப்பன் வந்து பிள்ளை ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போனால் பக்கத்து பிள்ளைக்கு கவலையாக இருக்கும், எங்கப்பா வரலையே எங்கப்பா வரலையேன்னு பயங்கர கவலை. வீட்டில் போய் கேட்பான், ஏமா அப்பா வரல, அப்பா நாளைக்கு வந்தால் தான் ஸ்கூல் போவேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசு பாதிக்கும், ஏன்னா எல்லாம் சில குழந்தைகள். ஆகவே இந்த இவங்க ஒரு சின்ன பிரச்சனைக்காக சின்ன ஈகோவுக்காக பிரிஞ்சு போகும்போது பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இருக்குது, அவருடைய வாழ்வாதாரம் பார்க்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலன்றது நிச்சயம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டு, தாய் மட்டும் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்குகிறதா இருக்கும். எவ்வளவுதான் தாய் நல்லா பார்த்தாலும் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கும், எங்கள் அப்பா மட்டும் வரலையேன்னு ஏங்கும். எவ்வளவுதான் தகப்பன் பார்த்தாலும் எங்கள் அம்மா இல்லையேன்ற இந்த ஏக்கம் வரும், அது அது மனசை பாதிக்கும். அதனால தான் நாங்கள் எல்லா இடமும் இந்த சமூக நலத்துறை வந்து இந்த குடும்பம் என்ற கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். அதுவும் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் ஒன்று, பண்பாட்டில் ஒன்று, குடும்ப கட்டுக்கோப்போடு இருக்கும்போது தான் நல்ல முறையில் எதிர்கால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையுன்றதுக்கு தான் அநேகமாக கவுன்சிலிங் பண்ணி நம்ம பேசி பார்ப்போம்.
இல்லை அவங்களால சேர முடியலன்னா அதுக்கப்புறம் அந்த முடிவு சட்ட ஆலோசகத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆகவே அந்த மாதிரி துறை முதற்கட்டமாக குடும்பத்தினரை இணைப்பது, அது அடுத்த கட்டமாக அவர்களுக்கு சட்ட உதவி, காவல்துறை மூலம் பாதுகாப்பு உதவி என்று எல்லா உதவிகளையுமே இந்த மையம் செயல் செய்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த மையம் இதுவரைக்கும் முதலமைச்சருடைய எண்ணத்தின்படி எத்தனையோ பெண்களுக்கு பயன் தருவது போல தொடர்ச்சியாக இன்னும் அநேக பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாக இந்த மையம் அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அது நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கு, எளிதில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு இடம், நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஆகவே இன்னும் இதனுடைய செயல்பாடுகள் செயல் நிச்சயமாக அதிகரிக்கும், பலன் தரும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. 181 மட்டும் ஒரு நாளைக்கு 500 அழைப்புகள், பெண்களிடமிருந்து அழைப்புகள் வருகிறது. வெறுமன புகார் அழைப்புகள் மட்டுமல்ல, கவுன்சிலிங் அந்த ஃபோன்லேயே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, சட்ட உதவி கேட்குறாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நாங்கள் எப்படி பலனடையுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனாக கேட்குறாங்க. ஆகவே எல்லா வகையான சிலது வந்து ஃபேக் ஃபோனும் இருக்கும், சும்மா ஃபன்னுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நக்கல் அடிச்சுட்டு வைக்கிற ஒரு அந்த மாதிரி ஃபோன்களும் வரும். எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 500 ஃபோன் கால்ஸ் 181 மட்டும் வருகிறது. இவ்வாறு நம்முடைய அது தமிழகம் எங்கும் உள்ள நம்பர் அந்த எண்ணெய். இந்த கிரேட்டர் சென்னை இந்த ஒரு சென்டரும் நிச்சயமாக தொடர்ச்சியாக அந்த கால்களுடைய அழைப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், இங்கே கவுன்சிலிங் வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நிச்சயமாக அது நம்முடைய பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு மட்டுமில்லை நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த மையம் செயல்படும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.